வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடைசி 2 நாட்களாக வந்து எல்லாரோட மனசையும் போட்டு பிசைஞ்சிட்ருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மறைவு தான். இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் வந்து நேரில் போய் அஞ்சலி செலுத்துகிற அளவுக்கு இந்த மனுஷன் என்ன செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ட்ரிபியூட் வீடியோ தான் இந்த வீடியோ. அப்படி என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 1952 மதுரை மாவட்டத்தில் வந்து ஒரு ஊரில் ஆண்டாள் அழகர் அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து மகனாக பிறக்கிறார் 1 ஆகஸ்ட். அதுக்கப்புறம் 1977 வந்து அவங்க அந்த அப்பா வந்து ரைஸ் மில் வச்சுருக்காங்க, அதை தான் பார்த்துக்குறாங்க ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் அந்த 20 அந்த மாதிரி வரப்போ. அதுக்கப்புறம் வந்து சினிமாவில் நடிக்கணுங்கிற ஆசை வந்து ரொம்ப இருக்கும்போது வந்து சினிமாவில் வாய்ப்பு தேடி அடைகிறாங்க. ஸோ அந்த காலகட்டத்திலே வந்து இப்ராஹிம் ராவுத்தர் அப்படிங்கிறவர் வந்து கூடவே இருக்கிறார் விஜயகாந்த் கூட, நண்பராக பாலிய நண்பர், அந்த காலத்துலேருந்தே கூட இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க தான் வந்து கைடன்ஸாக இருக்காங்க. அப்போ அவர் வந்து சினிமாவில் வாய்ப்பு தேடும்போது வந்து 78-79 அந்த காலகட்டத்தில் வந்து முதல் முறையாக ஒரு வாய்ப்பு இணைக்கும் இளமை அப்படிங்கிற படத்தில் வில்லன் ரோல் தான் வந்து கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ராவுத்தர் வந்து சொல்கிறாரு, நீ வில்லன் ரோல் வந்து அதிகமாக பண்ணாத நீ வந்து ஹீரோவாக வர வேண்டியவன் அப்படிங்கிறத வந்து திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து விஜயகாந்தும் வந்து அதை ஏற்றுக்கிட்டு சரி ஹீரோவாகவே நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 4-5 நடிக்கிறாங்க. படங்கள் வருது, பெரிய அளவில் ஒரு வெற்றியை வந்து பார்க்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் 80களின் காலகட்டங்களில் வந்து எஸ்ஏ சந்திரசேகர் சார் வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க அந்த சட்டமுறை ரிட்டரே அப்படிங்கிற படம், அதுதான் முதல் வெற்றி படமாக அமையுது. அதுக்கப்புறம் வந்து ஏறுமுகம் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்குது. ஸோ அதுக்கப்புறம் விஜயகாந்தோட வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது வந்து 90களின் காலகட்டம் வந்து ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம் விஜயகாந்துக்கு. அப்படிப்பட்ட படங்கள்லாம் வந்து அவ்வளோ தூரம் பண்ணியிருந்தாங்க. அந்த 84 வந்து பார்த்திங்கன்னா ஒரே வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட 17-18 படங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. எல்லாமே லீட் ரோலில் நடித்த படம் ஹீரோவாக. எந்த அளவுக்கு எவ்வளோ நேரம் தூங்கியிருப்பாங்க ஒரு நாளைக்கு அப்படின்னா ஆச்சரியப்பட வைக்குது. அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்களோடையே வந்து பயணிக்கிறாங்க. அவங்க படங்களை பார்த்து தான் வந்து இப்போ நான் வந்து 85 பிறக்கிறேன் அப்படின்னா வந்து அந்த காலகட்டத்தில் வர படங்களை பார்த்து தான் வளர்கிறாங்க. எல்லோரும் பார்க்குறாங்க, அவரோட வளர்ச்சியும் வந்து பார்க்குறாங்க. ஸோ அந்த ஹீரோவாக அறிமுகமான காலகட்டத்தில் வந்து ஹீரோயினுக்கு வந்து பெரிய மரியாதை இருக்கும், ஏன்னா இவர் வந்து அறிமுக ஹீரோ தானே. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து ஹீரோயின் வந்துட்டாங்க சாப்பிட்டது போதும் எந்திரிங்க அப்படின்னு வந்து ஒரு அங்கே வந்து சொல்லும்போது அங்கே தான் வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரைக் ஆகுது. ஒரு மனுஷன் வந்து எதுக்காக கஷ்டப்படுறாங்க, சாப்பிட்றதுக்காக தானே. அந்த சாப்பாடு கூட நிம்மதியாக சாப்பிட்டு விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு ஸ்பார்க்கு வந்து அவர் மனசுக்குள்ளே வருது. ஸோ அந்த டைமில் இருந்து அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து எல்லாருக்கும் பசியாற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு கொள்கையை வந்து மனசார ஏற்றுக்கிட்டு அவர் இருந்த காலம் வரைக்கும் அதை நடத்தி காமிச்சிருக்கிறாரு. அவரோட ஷூட்டிங்கில் வந்து விஜயகாந்த் முதல் கொண்டு கடைசி டெக்னீஷியன் வரைக்கும் அவர் என்ன சாப்பிட்றாரோ அதை தான் சாப்பிட்ணும். அதேமாதிரி அவரோட அலுவலகத்துலேயும் வந்து அந்த அணையா அடுப்புங்கிற மாதிரி எப்படி நம்ம வள்ளலாறு அவங்க இதில் வந்து அணையா அடுப்பு எரிஞ்சிட்ருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து பசியாத்திர அடுப்பு வந்து விஜயகாந்த் அவங்க ஆஃபீஸில் வந்து இருக்கும். சென்னையில் வந்து கஷ்டப்படுற நிறைய பேர் வந்து அங்கே போய் சாப்பிட்டு பசியாறி இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10 இருந்தே கூட நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் இந்த பாய்ஸ் படத்தில் கூட கவனிச்சிங்கன்னா தெரியும், செந்தில் வந்து அந்த டேட்டா பேஸ் சொல்லுவார், விஜயகாந்த் ஆஃபீஸில் எப்போ கரிசோறு போடுவாங்க, எந்தெந்த கோயிலில் எந்தெந்த டைமில் என்ன சோறு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா பேஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்க வீட்டில் வந்து எப்போ போனாலும் 3 வந்து சாப்பாடு இருக்கும் அப்படிங்கிறது வந்து யோசிச்சு பாருங்கள். பசியோடு யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வந்து அவர் தீவிர கொள்கையை வந்து கடைப்பிடிச்சிட்டு இருந்திருக்கிறார்.
90களின் காலகட்டம் அவருக்கு ரொம்ப கோல்டன் பீரியடுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த டைமில் தான் வந்து இந்த கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிறது 91 ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த படத்தில் வர அந்த கேப்டன் அப்படிங்கிற அடைமொழி தான் வந்து அவர் வாழ்நாள் முழுக்க நிலைச்சிது. அந்த படத்தினால அந்த பேர் நிலைக்கலை. அவர் அதுக்கப்புறம் எடுத்து தலைமையேற்று நடத்த நிறைய விஷயங்கள், 99 வந்து நடிகர் சங்க தலைவராகி அந்த நடிகர் சங்க கடனெல்லாம் அடைச்சி வட்டி முதலுமே செட்டில் பண்ணி மீதி இருக்க பணத்தை பேங்க்கில் டெபாசிட் பண்ணுற அளவுக்கு அந்த ஒரு சாதனை பண்ணாங்க. ஸோ அந்த ஆர்கனைசிங் பண்ணாங்க இல்லையா, எல்லாரையும் வச்சு கலை நிகழ்ச்சி நடத்தி அது இதுன்னு அந்த மாதிரி எல்லாமே பண்ணி அந்த பண்ணதுனால, அந்த ஆர்கனைசிங் பண்ணதுனால அப்போருந்தே வந்து அந்த கேப்டனுங்கிறது வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. வரிச்சி கலைஞர் விஜயகாந்த் அப்படிங்கிறது மாதிரி கேப்டன் விஜயகாந்த் அப்படிங்கிறது வந்து நிரந்தரமாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அப்படியே வந்துட்ருக்கு. அவங்க 90களில் அவர் நடித்த பெரும்பாலான படங்கள் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம், ஏன்னா அப்போ தான் அந்த டிவி இதெல்லாம் கேபிள் அந்த மாதிரிலாம் வருது. அதில் விஜயகாந்த் படம் போட்டால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நாங்கள் பார்ப்போம். அதில் தேசப்பற்றான படங்களாகட்டும் இல்லை குடும்ப சம்பந்தமான படமாகட்டும், அவரோட திரைக்கதை வந்து எதுவுமே வந்து போர் அடித்து ஒரு படம் நாங்கள் பார்த்ததே கிடையாது. அவரோட படம் எல்லாமே திரைக்கதை வந்து அவ்வளோ ஒரு நல்ல அருமையாக சூஸ் பண்ணி நடிப்பாங்க. கண்டிப்பாக ஒரு மெசேஜ் இருக்கும் அதில். நம்ம ரீசண்டாக வந்து அதான் ரீசண்டாக லாஸ்ட்டாக அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த ரமணா அப்படிங்கிற படம் வந்து இன்றைக்கும் இளைஞர்கள் பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கு மட்டும் இல்லை எப்போவுமே அந்த மாதிரியான ஒரு படம். அந்த படத்தில் வர வசனம் வந்து ஒருத்தருக்காக வந்து ஒரு நாடே அழுகுது அப்படின்னா அவர் ஒரு நல்ல தலைவர் அப்படின்னு வந்து ஒரு வசனம் இருக்கும். அது இப்போ நம்ம கண் கூட பார்த்தோம் இந்த ரெண்டு நாளாக. அதே மாதிரி அவர் ஆரம்பித்த ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரியில் வந்து நிறைய மாணவர்கள் ஏழை மாணவர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. சில நேரங்களில் வந்து ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னாலும் வந்து அந்த மாணவர்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கே படித்த எத்தனை மாணவர்கள் எத்தனை குடும்பங்களுக்கு வந்து அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா. அப்போ அந்த மாதிரி மனித நேயத்தை தான் மக்கள் வந்து இன்றைக்கி நன்றி கடன் செலுத்துகிறாங்க, அதைத்தான் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் அவரோட ஆண்டாள் அழகர் கல்யாண மண்டபமும் வந்து இருந்தது. ஸோ அதை வந்து ஒரு கட்சி வந்து என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதே நம்ம பார்த்துருக்கோம். அப்போ கூட வந்து அவர் மனசு உடைஞ்சி போகல. அப்போ அவர் கொடுத்த ஒரு பேட்டியை வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக பார்க்க முடிஞ்சுது. அந்த மண்டபத்தோட மதிப்பு வந்து அன்னைக்கு அந்த இடித்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 60-70 கோடி இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொன்னாங்க. ஆனால் அரசாங்கம் கொடுத்தது வந்து 8 கோடி ரூபா தான் கொடுத்தாங்கன்னா இப்போ எவ்வளோ பெரிய தொகையை வந்து இழந்திருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஆனால் அது கூட வந்து அவர் பெருசு பண்ணலை. என்ன எப்படி வாழ்ந்துட்டு போயிருக்காங்க பாருங்கள். உண்மையாலுமே அந்த சேனலில் வந்து அவரோட மறைவுக்கு வந்து அஞ்சலி செலுத்துறதை பார்க்கும்போது அந்த பழைய அவரோட வாழ்நாளில் அவர் சாதித்ததெல்லாம் வந்து காட்டும்போதும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை வந்து இழந்துட்டோம் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிறத விவரிக்கவே முடியலைங்க. அப்படி இருக்குது. அவரோட திருமண நாள் பிறந்த நாள் இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து தொண்டர்கள் ஏரியாக்காரங்களாம் பார்க்க வருவாங்க இல்லையா, ஒவ்வொரு தேசத்துலேருந்தெல்லாம் பார்க்க வருவாங்க. அந்த மாதிரி வர்றவங்களுக்கு வந்து இவ்வளோ தான் அப்படின்னு இல்லாமல் ஒரு கட்டு இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு வச்சுருக்கோம். அந்த மாதிரி வந்து பணம் வந்து எடுத்து கொடுப்பாரவன் அதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியாத அளவுக்கு அதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு மக்கள் வந்து பயன்படுத்தியிருப்பாங்கல்ல, அவங்களோட பசி ஆற்றி இருக்கும்ல இது அதெல்லாம் தான் மக்கள் மனசில் வந்து எவ்வளோ பெரிய ஒரு நீங்கா இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. என்னென்னைக்கும் மக்கள் வந்து அவரை கேப்டனாக விஜயகாந்தா தான் வந்து பார்த்துருக்காங்க. இந்த மீடியாக்காரங்க காமிச்ச மாதிரி மக்கள் எப்போவுமே நினச்சதில்லை அப்படிங்கிறது வந்து ஒரு சிறந்த உதாரணம் இந்த ரெண்டு நாளாக வந்து நம்ம பார்த்தது. மக்கள் வந்து நேரில் அஞ்சலி செலுத்தினது எத்தனை பேர் வந்து அவங்களால் பயனடைஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம சம்பாரித்ததில் நம்ம நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறது பெரிய தலைவனுக்கான அழகு தானே. அதைத்தான
விஜயகாந்த் ஐயா வந்து அவ்வளோ அருமையாக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இனிமேலும் அதை சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பாங்க அவங்க ஜென்ரேஷனுக்கும். அந்த காலத்தில் எம்ஜிஆர் அண்ணா அவருங்கள்லாம் இறந்த சமயத்தில் வந்து மக்கள் எந்தளவுக்கு வந்திருப்பாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம பத்திரிக்கையில் பார்த்து தான் வந்து ஓரளவுக்கு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. பட் மக்கள் எந்தளவுக்கு வந்திருப்பாங்க, எந்தளவுக்கு வந்து அஞ்சலி செலுத்தியிருப்பாங்க, எவ்வளோ கூட்டம் வந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி மீடியாக்கள் வந்து வளர்ந்த காலகட்டத்தில் வந்து நம்ம கண்கூட பார்க்க முடியுது. எந்தளவுக்கு மக்கள் வெள்ளமென திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தியிருப்பாங்கன்னு பாருங்கள். இதுக்கும் அண்ணாவும் எம்ஜிஆர் அவர்களும் வந்து சிஎம்மாக இருக்கும்போது தான் இறந்தாங்க. இது விஜயகாந்த் ஐயா வந்து பார்த்திங்கன்னா அவர் இன்றைக்கு நிலைமைக்கு வந்து அவருடைய எம்எல்ஏ கூட கிடையாது. அவர் கடைசி அரசியலின்னு ஒரு 8 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் வந்து மக்கள் அவர் வந்து ஒரு ஹீரோவை தான் பார்த்துட்ருக்காங்க. இன்பிட்வீன் வந்து டெய்லி பேசிஸு அந்த மாதிரிலாம் வந்து அவரோட படங்களை வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த மீடியா இருக்காங்க இல்லையா, அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்த காலகட்டத்தில் அவர் எந்த அளவுக்கு உயர்ந்தாரோ அதே அளவுக்கு அவரை அதில் பாதாளத்தில் தள்ளினதில் வந்து இந்த மீடியாக்காரங்களோட பங்கு அளப்பரியது அப்படின்னு சொல்லலாம். அவர் எந்த கேள்வி கேட்டால் வந்து டென்ஷன் ஆகி கொஞ்சம் ட்ரிகர் ஆவாரோ, ஸோ அந்த மாதிரி கேள்வியை வந்து அவர்கிட்ட கேட்டு அவர் கோபமாக பதில் சொல்கிறத வந்து கேலி சித்திரமாக்கி வேடிக்கை பார்த்துச்சு இந்த மீடியா கூட்டம். ஒரு நல்ல தலைவனை மக்களிடத்தில் எடுத்துகிட்டு போய் கொடுக்க வேண்டிய தலையாய கடமையை வந்து எப்படி எச்சத்தனமாக நடந்துக்காங்க அப்படிங்கிறத வந்து கண் கூட நாங்களாம் பார்த்தோம். மீடியாக்காரங்க எப்படி வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறது இன்றைக்கி அதே மீடியாக்காரங்களுக்கு கடைசி நேரத்துலேயும் கூட வந்து அவர் தீனி போட்டு தான் போயிருக்கிறார். இவங்களை பற்றி அவர் எந்த மாதிரி நெகட்டிவாகவும் பேசினது கிடையாது. அதே மாதிரி தான் அவர் கூட இருந்த எம்எல்ஏக்களும் வந்து துரோகம் பண்ணிட்டு மாற்று கட்சிக்கு செல்லும்போதும் வந்து அவங்கள பற்றி எந்த நெகட்டிவாகவும் சொன்னதில்லை. அவர் வளர்த்து விட்ட ஒரு நடிகர், அவருக்கு எதிராக அவதூறு பரப்புனப்பவும் அவரை பற்றி எந்த ஒரு இதுவுமே சொல்லலை. இதெல்லாம் ஒரு தலைவனுக்கும் ஒரு மனிதநேயமிக்க மனிதனுக்கும் வந்து அப்படி ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது. நம்ம வாழ்நாளில் பார்த்துருக்கோம், யாரை பற்றியும் நெகட்டிவாக எங்கேயுமே பேசினது கிடையாது. அந்த கேப்டன் அப்படிங்கிற அந்த ஒரு அந்தஸ்து, அவருக்கு ஒரு அந்தஸ்து கௌரவமாகவே அமைஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அந்த பொருத்தமாக அமைஞ்சது அந்த டைட்டில் அப்படின்னு சொல்லலாம். அந்த அடைமொழி கேப்டன் அப்படிங்கிறது வாழ்நாள் முழுக்க அந்த கேப்டனாகவே வந்து வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்க. கண்டிப்பாக தமிழக அரசியல், தமிழ் மக்களோட எதிர்கால அரசியல், மாற்று அரசியல்னு எதிர்பார்த்த ஒரு தலைவர் வந்து கண்டிப்பாக இழந்திருக்கோங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அவர் சரியாகி வந்துடுவார், எப்படியும் தேறி வந்துடுவாங்க, திரும்ப வந்து அதேமாதிரி பேசிடுவாங்க, நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்னா நான் முதல் கொண்டு எல்லாருமே மேக்ஸிமம் நம்பிட்டு தான் இருந்தோம். அவர் அந்த மனசு துரோகத்தினால மனசு உடைஞ்சி போய் அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு இல்லையா, அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கை வந்து தளர ஆரம்பிச்சு. இனிமேலும் அந்த மாதிரி யாராவது வந்தாங்க, விஜயகாந்த் ஐயா மாதிரி யாராவது வராங்க அப்படின்னா தமிழக மக்கள் ஆகி நீங்கள் வந்து விஜயகாந்த் ஐயாவுக்கு செஞ்ச தப்பை திரும்பவும் செஞ்சிடாதீங்க. தமிழ்நாடு முன்னேறணும்னா மாற்று அரசியல் தான் தேவை, கண்டிப்பாக மனசில் வச்சுக்கங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல தலைவர் வந்து வராமலாம் போக மாட்டாங்க, வருவாங்க, வரும்போது வந்து கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்களுக்கு அந்த மாதிரி இருந்த அஞ்சலி வந்து செலுத்துகிறோம். என்றென்றைக்கும் அவர் நம்ம நினைவில் கேப்டனாக நிலைச்சிருப்பார். நன்றி.